ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு இருக்க நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தேன் பிஎஸ் ரிலேட்டடாக. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வேதாவோட என்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அண்ட் அவங்க யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கொடுத்தேன். அண்ட் பாண்டியனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம். அதுக்கான ஒரு பதில், ஏன் பாண்டியனை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓல்டு லக்ஷ்மண பாண்டியன் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட் ஒத்து வராததுனால அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ஸோ குழந்தைய வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு ஃபைனலி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இன்னொரு குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நியூ பாண்டியனா. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம சுஜிதா தனுஷ் இருக்காங்க இல்லையா, நம்ம தனமணி, அவங்க எஸ்டர்டே ஒரு லைவ் வந்து எல்லாத்தையுமே அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சரும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நியூ ப்ராஜெக்டில் கம்மிட் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து சஸ்பென்ஸ் சூன் வந்து ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. பட் தமிழாக வேறு லாங்குவேஜான்னு தெரியல, பட் மலையாளம் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஏன் ஓல்டு ஐஷுவை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதுக்கு பியூராக வந்து சேனல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் காவ்யா ஏன் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்றதுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அது நாங்களே வந்துட்டு ஒழுங்காக கேட்கல, மேபி அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அதர்வைஸ் வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் பண்ணலாம், பட் நாங்கள் டச்சில் இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி அவ்வளோவா கேட்டுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மெயினான க்வெஸ்சனுக்கு வரலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்போ முடியுது, முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு சூப்பரான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த இல்லை, சேனல் சைடும் அந்த மாதிரி எதுவும் டாக்ஸ் போகலை, பட் ஒரு கன்ஃபார்மாக அவங்க சொன்னது வந்து இன்னும் ஒரு 3 to 4 months போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3 to 4 months அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வேண்டியதான். பிகாஸ் ஸ்டோரி வந்துட்டு இப்போது அடுத்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவங்களுடைய ஷாப்க்கு வந்து ப்ராப்ளம் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியா தம்பி மேம் ரைட்டர் இருக்காங்க இல்லையா, பிஎஸ் உடைய ரைட்டர், அவங்க வந்து பிஎஸ் 1000 அந்த வெற்றி விழாலேயே வந்து சொல்லியிருக்காங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து கண்டிப்பாக 2000 செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். இப்போ இருக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி 1000 episodes ரீச் பண்ண ஃபஸ்ட்டு சீரியல் வித்தவுட் எனி சீசன், அதாவது ஒரே சீசனில் 1000 episodes ரீச் பண்ண ஃபஸ்ட் விஜய் டிவி சீரியல் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான். கரண்ட்டாக இருக்க சீரியல்ஸில் லாங் ரன்னிங்காக போயிட்டு இருக்க ஒரே சீரியலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் அப்படின்ற பெருமையெல்லாம் நம்ம பிஎஸ்ஸை தான் போய் சேரும். இன்னும் ஒரு 3 to 4 months அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நியர்லி ஏப்ரல் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான கிளைமேக்ஸாக இருக்கும். மட்டும் இல்லாமல் வீனஸோடைய 3rd serialம் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிடுச்சு, பட் எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் டைட்டில் நேமே நான் சொல்லியிருக்க கூடாது, பட் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். விக்ரம் வேதா அப்படின்ற டைட்டில் நேம் நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஓகே, அது ஓகே, இனிமேல் வந்துட்டு வேற எதையும் ரிவீல் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய தெரிஞ்ச ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. சூன் நான் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துறேன். வித்தின் ஒரு 2 weeksல அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்து அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் க்வெஸ்டின், முல்லையுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆன்சர் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அது வந்து இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு சீரியல், அதாவது நம்ம சீரியல் முடியுதுன்னா ஒரு ஹாப்பி என்டிங் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ஹாப்பி என்டிங் வரும்போது அவங்களுடைய ப்ரெக்னன்சியோட முடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம், பட் எப்போ வேணாலும் எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி அந்த ட்ராக் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் அவங்க நேற்று அந்த லைவ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க கொடுத்த அந்த 2 advice. ஆக்சுவலாக எனக்கு அட்வைஸ் கொடுத்தாலே பிடிக்காது, பட் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டடாக ஒரு விஷயம் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் எடுத்துப்பேன். அவங்க சொன்ன 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. நிஜமாங்க அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணக்கூடாது தான், பட் நிறைய பேர்னால அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் செகண்ட் அட்வைஸ் தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸ். யாராவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து யாராக இருந்தாலும், ஈவன் நமக்கு ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சனாக இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கவே கூடாது. அது வந்து நிஜமாவே அது உண்மைதானா, அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2 tipsுமே. அடுத்ததான் சில க்வெஸ்சன் பிஎஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. கஸ்தூரியோடைய சன் ஆகாஷ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னுமா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க, நாங்களே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மறுபடியும் நம்மளோட ஓல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ இனிமே அங்கே ஷூட் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம தனம் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் நாங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ண போகிறாங்களாம். ஸோ எதுக்காக இருக்கும், ஒரு வேளை அப்கமிங் ஏதாவது செலப்ரேஷன், பொங்கல் செலப்ரேஷன், அதர்வைஸ் வேற ஏதாவது எமோஷனல் சீக்வன்ஸாக என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவங்க வந்து கோடம் பக்கத்தில் தான் போகிறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் கோடம் பக்கம் அப்படிதான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சென்னையில் அந்த ஏரியானாலே ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு ஏரியா, நிறைய ஷூட்டிங் கோடம் பக்கத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்களை பிறந்து நான் படித்தது எல்லாமே அங்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களும் ஒன்ஸ் அகைன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்வேதாவுடைய ரீஎன்ட்ரி சூன் வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேஸ் கரெக்டாக இருந்தால் பவ்யா ஸ்ரீதா ஸ்வேதாவாக பண்ணுவாங்க, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎஸ் ரிலேட்டடாக இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த க்வெஸ்டனுக்கு நம்ம தனம் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்டன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கேதர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.